ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இஸ்ரவேல ராஜாவுக்காக கத்தர்கிட்ட முறையிடுற பைபிள் ஸ்டோரியை பார்க்க போறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் 1 சாமுவேல் 8 அதிகாரத்துல இருக்கு. சாமுவேலுக்கு இப்ப ரொம்ப வயசாயிடுச்சு. அவருக்கு யோவேல், அபியா அப்படின்னு 2 குமாரர்கள் இருந்தாங்க. அவருக்கு ரொம்ப வயசானதால அவருடைய 2 குமாரர்களையும் இஸ்ரவேலரின் மேல நியாயாதிபதிகளா வைத்தார். ஆனா அவங்க சாமுவேல் மாதிரி கத்திர வழிகள்ல நடக்காம பொருளாசைக்கு சாய்ந்து மக்கள் கிட்ட லஞ்சம் வாங்கி அவங்களுக்கு சாதகமா தீர்ப்ப சொல்லுவாங்க. இப்படி அவங்க நியாயமாகவே நடந்துக்கல. அப்போ இஸ்ரவேலரின் மூப்பரெல்லாம் சாமுவேல் கிட்ட கூடி, உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, உங்களுடைய 2 குமாரர்களை உங்களை மாதிரி நல்லவங்க கிடையாது, அதனால மத்த நாடுகள்ல இருக்கிற மாதிரி எங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ராஜாவை நீங்க ஏற்படுத்தி தரணும்னு கேக்குறாங்க. அவங்க சொன்ன காரியம் சாமுவேலுக்கு தகாததா இருந்தது. அதனால அவர் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றார். உடனே கர்த்தர் சாமுவேலை பார்த்து, ஜனங்கள் உன்கிட்ட சொல்ற மாதிரியே நீ செய், அவங்க உன்னை புறக்கணிக்கல, நான் அவங்களை ஆளாத படிக்கு அவங்க என்னை தான் புறக்கணித்திருக்காங்க. நான் அவங்கள ஏத்துல இருந்து கூட்டிட்டு வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க என்ன விட்டு விக்கிரகங்களை பின்பற்றி எனக்கு செய்த மாதிரியே இன்னைக்கு உனக்கும் செய்யறாங்க. இப்போ நீ அவங்க சொல்றத கேள். ஆனா நீ அவங்க கிட்ட ஒரு ராஜா, அவங்களை எப்படி ஆழ்வான் என்பதெல்லாம் அவங்களுக்கு தெளிவா சொல்லி அவங்களுக்கு எச்சரிப்பு கொடுன்னு சொல்றார். சாமுவேலும் ஜனங்கள் கிட்ட போய் ஒரு ராஜா எவ்வளவு கொடுமையா ஜனங்களை ஆட்சி செய்வார் என்பதை பற்றி எல்லாம் சொல்றார். அந்த ராஜா உங்களோட குமாரர்களை எடுத்து அவருக்கு சேவை செய்யவும், அவருக்கு வீரர்களாகவும், அவருடைய வயல்நிலங்களை உள்ளவும் அறுவடை செய்யறதுக்கும் ஏற்படுத்துவார். அவர் உங்கள் பிள்ளைகளை கட்டாயப்படுத்தி போருக்கான ஆயுதங்களை செய்ய சொல்வார். அவர் உங்களோட பெண் பிள்ளைகளை எடுத்து அவருக்கான வாசனை பொருட்களை செய்யவும், அவருக்கு சமைக்கிறதுக்கும், அவருக்கு பலகாரம் சுடவும் பலவந்தப்படுத்துவார். உங்களோட செழிப்பான வயல்களையும், திராட்சை தோட்டங்களையும், ஒலிவ மரங்களையும் எடுத்து அது அவருடைய அதிகாரிகளுக்கு கொடுப்பார். உங்களோட தானியங்களிலும் திராட்சையிலும் உங்களோட மந்தையிலும் 1/10 அவர் எடுத்துக்கொள்வார். இப்படி நீங்க அந்த ராஜாவுக்கு வேலைக்காரர் ஆவீங்க. அந்த ராஜா உங்களுக்கு பண்றதெல்லாம் பார்த்து கர்த்தர் சமூகத்துல வந்து முறையிடுவீங்க. ஆனாலும் கர்த்தர் அந்த நாள்ல உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார்னு சொல்றார். ஜனங்கள் சாமுவேல் சொல்றத எதுவும் கேக்குறதா இல்ல, எங்களுக்கு நிச்சயமாவே ஒரு ராஜா வேணும்னு சத்தம் போடுறாங்க. மற்ற எல்லா நாடுகளையும் போல ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக யுத்தங்களை எல்லாம் நடத்தணும்னு சொல்றாங்க. சாமுவேல் ஜனங்கள் சொன்னதெல்லாம் கர்த்தர் கிட்ட சொல்றார். உடனே கர்த்தர், சரி, நீ அவங்க சொன்னதை கேட்டு அவங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்துன்னு சொல்றார். சாமுவேலும் ஜனங்கள் கிட்ட போய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்துவார்னு சொல்லி அவங்கள அவங்க ஊருக்கு அனுப்பி வைக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.